நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி மக்களவையில் செங்கோலை நிறுவினார். நாடாளுமன்றத்தை திறந்து வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வரவேற்றார். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு இருவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மனித பிரதான மந்திரி தேசபிதா மகாத்மா காந்தி ஜி கி பிரதிமா கி ஓர் பட் ரஹே ஹே ஔர் புஷ்பாஞ்சலி அர்பித் கர் ரஹே ஹே. பூஜை நடைபெற்ற இடத்திற்கு வந்த பிரதமருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் செங்கோலை வைத்து நடைபெற்ற கணபதி ஹோமத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சம்சத் பவனே யோக்ய நிர்ணய கரணார்த்தம் நிர்ணீதானாம் காரியாணாம் சகல பிரதிபந்தக. நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 மடங்களின் ஆதீனங்கள் பங்கேற்றனர். பூஜை முடிந்தவுடன் செங்கோல் முன்பு பிரதமர் நரேந்திர மோடி விழுந்து வணங்கினார். இதையடுத்து திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் பிரதமரிடம் செங்கோலை வழங்கினர். மாநிலிய பிரதான் மந்திரி அபி செங்கோல் கோ ஔர் சபி ஆதீனோ கோ சாஷ்டாங் நமஸ்கார் கர் ரஹே ஹே. வேளா குறிச்சி ஆதீனம் தமிழ்நாட்டு ஆதீனங்கள் புடைசூழ திருமறை பாடியபடி நாதஸ்வர இசையுடன் செங்கோலை நாடாளுமன்றத்திற்குள் எடுத்துச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வலதுபுறத்தில் செங்கோலை நிறுவினார். அப்போது மக்களவையில் தவில் நாதஸ்வரம் இசைக்கப்பட்டதுடன் தமிழ் மறையான கோளறுபதிகம் பாடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது மக்களவையில் அரோகரா முழக்கமும் ஒலித்தது. அதற்கான இடத்தில் நிலைநிறுத்தி செங்கோல் நிறுவப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அப்போது நாடாளுமன்ற கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கௌரவப்படுத்தினார். சென்டர் ஃபாயர் மே சீலிங் பிராஸ் ஃபிட்டிங் கா காம் இன்ஹி கே ஹாத்தோ ஹுவா ஹே இன்கே நாம் மே ஹி விஸ்வகர்மா ஆதா ஹே. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து மத பிரார்த்தனையில் சமணம், புத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கியம் உள்ளிட்ட 12 மத தலைவர்கள் பிரதமர் முன்னிலையில் பிரார்த்தனை மேற்கொண்டனர். நமோ லோயே சப்ப சாஹுணம் ஏசோ பஞ்சநமக்காரோ பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். இந்த விழாவில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை. வழக்கமாக மத்திய அரசு நிகழ்ச்சிகளில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே தொகுப்பாளர்கள் பேசும் நிலையில் நாடாளுமன்ற திறப்பு விழாவில் தமிழும் ஒலித்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் சுதாசேஷையன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டே புதிய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, தமிழ்நாட்டின் செங்கோல் தற்போதுதான் சரியான இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். கட்டட திறப்பு விழாவின் இரண்டாம் கட்ட நிகழ்ச்சிகள் மதியம் 12 மணி அளவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்குள் வந்த பிரதமர் மோடிக்கு அங்கு கூடியிருந்த உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த
அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்ட செங்கோல் குறித்த ஆவண படங்கள் திரையிடப்பட்டன. செங்கோல் ஹே ஜிசே ஸ்ரீ ஜவஹர்லால் நெஹ்ரு நே 14 அகஸ்த் 1947 கி ராத் கோ திருவா வடுதுரை ஆதினம் சே ஏக் அனுஷ்டான் கே மாத்யம் சே ஸ்வீகார் கியா தா. அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங், சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் உரையாற்றினர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் ஆகியோர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை அவர்கள் வாசித்தனர். புதிய நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தது மகிழ்ச்சி என தனது வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் புதிய 75 ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். அதேபோல் புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை நினைவு கூறும் தபால் தலையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார். மே சபி கண்மான்ய அதிதியோ கோ அவகத் கரா தூ கி 75 ரூபாய் கா யஹ ஸ்மாரக் சிக்கா பாரத் சர்க்கார் கே கொல்காத்தா டக்சால் நே சாந்தி தாம்பா நிக்கெல் எவம் ஜிங்க் தாத்துவோ கே மிஷ்ரன் சே தயார் கியா ஹை. அதன் தொடர்ச்சியாக உரையாற்றிய பிரதமர் புதிய நாடாளுமன்ற திறப்பின் மூலம் புதிய இந்தியா பிறந்துள்ளதாக குறிப்பிட்டார். புனிதமான செங்கோல் மக்களவையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எப்போது விவாதம் நடந்தாலும் இந்த செங்கோல் நமக்கு நியாயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்றும் பிரதமர் பேசினார். இந்தியாவின் வளர்ச்சியில்தான் உலக நாடுகளின் வளர்ச்சியும் அடங்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் புதிய நாடாளுமன்றம் காலத்தின் கட்டாயம் என குறிப்பிட்டார். एक नए संसद भवन की आवश्यकता है और हमें ये भी देखना होगा कि आने वाले समय में सीटों की संख्या बढ़ेगी, सांसदों की संख्या बढ़ेगी, वो लोग कहां बैठते हैं? और इसलिए ये समय की मांग थी कि संसद की नई इमारत का निर्माण किया जाए. கடந்த 9 ஆண்டுகளில் 4 கோடி ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும், 11 கோடி குடும்பங்களுக்கு கழிவறை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், 4 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் கூறினார். டெல்லியில் வண்ண விளக்கொலியில் மின்னிய புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பில் லேசர் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்திய வரலாறு விவரிக்கப்பட்டது அனைவரையும் கவர்ந்தது. டெல்லியில் நேற்று திறக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வண்ண விளக்கொலியில் மின்னியது. இந்நிலையில் 7 மணிக்கு மேல் நாடாளுமன்ற கட்டிடத்தின் முகப்பு பகுதியில் டிஜிட்டல் மற்றும் லேசர் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதிய நாடாளுமன்றத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் குறித்த காட்சி திரையிடப்பட்டது. சுதந்திரம் பெற்றது தொடங்கி பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் வரை லேசர் ஒளி காணொலியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இறுதியாக வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்கிற வாசகத்துடன் லேசர் ஒளி காட்சி நிறைவடைந்து இதனை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனா்.